சினி உலகம் செலிப்ரேட்டிங் 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ட் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் விசிட் SACAS.ac.in. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland. பிசுபிசுப்பில்லாத Sunland Sunflower Oil. Associate Sponsor Aroma Ghee, ஆனந்த அனுபவம் Aroma Nei. Refreshment Partner Daily Taste, Daily Taste the Daily. சம்ம ஜாலியா ஒரு இதுவா நம்ம பண்ணிட்டு ஏதாவது இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நான் பேசும்போது நீ பேசுற ஒரு மனுஷன பேச விடு, நீ பேசு மாமா, நான் பேசினா இனிமேல் நான் பேசினா செருப்பால ஷூ போட்டு வந்துக்கிறேன் சொல்லிட்டு செருப்பால் அப்படின்ற அவர் பேச விட்டு நம்ம எல்லாம் பேச வேணாம். அவர் பேச நான் இதை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு வரைக்கும் சொல்லிடுறேன். நீங்க பேசுங்க, குறுக்க யார் பேசுறா நான் பாத்துறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு அந்த கலைஞர்களை பாராட்டக்கூடிய எண்ணம் வந்த அந்த சினி உலகத்துக்கு அது என்னடா டக்குன்னு இவ்வளவு சொல்லிட்டு இதை சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி ஒரு ரியாக்ஷன் குத்தான் தெரியுமா, என்னை பத்தி சொல்லுன்னு. எல்லாமே வந்து ஜாலியா இருந்தோம், எத்தனை வருஷம் பழக்கம், எல்லாரும் ஒரு நாள் கெட்டுக்க ஜாலியா இருக்க போறோம். இதை தலைமை தாங்கி இவ்வளவு கௌரவப்படுத்தி நம்மள இதை அருமையா பண்றாங்க. எல்லாம் என்ன, எல்லாருமே எங்க சகோதரியா சகோதரிகள் தான். இந்த நிகழ்ச்சியில் வந்து சில கலைஞர்கள் இல்ல, அந்த கலைஞர்களை கூட கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு பாலாஜி ஹீரோவை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய பையன் ஆகாஷ் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் அவர் நாடி கலக்குறோம். ஆனால் டோட்டல் ஃபேமிலியே வந்து வச்சு பண்ணினது வந்து இந்த சினி உலகம் தான், ஏபிசி தமிழ் தான். ஸோ வந்து இது என்றைக்குமே வந்து நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம். சினி உலகம் செலிப்ரேட்ஸ் 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா குறைச்சி ஒரு டிவி ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு வாரம் பற்றி பேசுவோம், இல்லைனா ஒரு ஒரு மாதம் பேசலாம். அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் கூட நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஏ அந்த ஷோவையே அப்படி இப்படி அப்படின்னு பேசுவோம். ஆனால் கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு ஷோ பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து நோ டவுட் அது நம்ம லொல்லு சபா மட்டும்தான். பேசுறது மட்டும் இல்லக்கா, இன்னும் வந்து அது எப்போ திருப்பி ஆரம்பிப்பீங்க, எப்போ அடுத்த சீசன் இருக்குமா, இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு ஷோ வாய்ப்பே இல்லை. திருப்பி ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்து அவங்க மனசுல இருந்து ஒரு நீங்காத ஒரு ஷோ, எனக்கும் சரி எல்லாருக்குமே சரி ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷோ. ஆக்சுவலாக நான் வந்து கெத்தாவே சொல்லாதே, நீ என்ன நான் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து கலாச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் கலாச்சி வச்சிருக்கோம் பாருங்கடா அப்படின்ட்டு எல்லாமே இதுதான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எவ்வளோ காமெடி ஷோஸ் வந்தாலும் இல்லை எவ்வளோ காமெடிஸ் வந்தாலும் இதை தழுவி இல்லை, இதுல இருந்து ஏதாவது ஒரு சம்திங் எடுத்து தான் வந்து இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஸோ இந்த மாதிரி லொல்லு சபாவை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன மேமா நீ கூப்பிடாதா, என் தலையை வெஞ்சிடும் போல இருக்குது. அடடே தீபாவளி மாமான்னு கூப்பிட்டா டொமாட்டமான்னு வெஞ்சிரேக்கும் போல இருக்குது, பட்டாசு வாங்க விளையாடுறியா? ஆமா விளையாடுற பிரைஸ் தெரியா சம இது. அந்த மாதிரி உதய், சேசு, ஆண்டனி எல்லாமே சம ஜாலியா ஒரு இதுவாய் நம்ம பண்ணாயிட்டு ஏதாவது இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நான் பேசும்போது நீ பேச நானே பேசாம நீ பேசிடு, அவர் எப்படி பேசுவார் அப்புறம் அவர் பேச வேணா ஒரு மனுஷனை பேச முடியும் பேசுவாரு. உதய மட்டும் நீ பேசு.
நான் இதை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு சொல்லிடுறேன். நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு, நான் கேக்குறது எங்களுக்கு. ரொம்ப சூப்பரா பேசின உதயக்கு உங்களுடைய கரகோஷங்களை அள்ளி தர மாதிரி. நீ அள்ளியும் தர வேணாம், கிள்ளியும் தர வேணாம். இல்ல இல்ல, நான் பேசுனேன் பேசுனேன். அண்ணா நல்லா பாட்டு பாடுவாரு. ஒரு லாக் இருக்க கூடாது. நம்ம டைரக்டர் என்ன சொல்லுவார்னா, சாமி பேசுறாரு, தனியா பேசணும், சாமி சவுண்டா பேசுங்க, நீங்க பக்கத்துல வச்சு பேசுங்க, நீங்க சரி வாங்க. இப்ப என்ன பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்களா? இல்ல இல்ல, இவர் நல்ல மனிதர், நீங்க பேச அனுமதி பாருங்க. நீங்க பேசுங்க, குறுக்க யார் பேசுறா நான் பாத்துறேன். நீங்களே அது சூப்பர் இருக்கு, அது எடுத்தவன சொல்லு நம்பர். இவர் வந்து எடுத்தவன சொல்லிட்டாங்க, அந்த டயலாக் ரெடி பண்ணி, இவங்க எழுதுற டயலாக் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், ஆக்ஷன். என்னாச்சு? நம்ம கேமரா பண்ண ராஜேந்திர அண்ணன் டயலாக் மறந்துருப்பான், வேற என்ன செய்ய போறான? உலக நாயகிட்ட முதல் டயலாக் கொடுக்காதீங்க, ரெண்டு மூணு பேர் பேசணும்னு. ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் இது இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வரும்போது ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும், ஒரு ரகுவரன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணோம், ஒரு தேங்காய் சீனிவாசன் மாதிரி பண்ணோம், ஒரு நம்பியார் மாதிரி பண்ணணும்னு வந்து எல்லாம் ஆவலாக வருவாங்கள்ல. ஆனால் இந்த நிகழ்ச்சி லொலுசவா பொறுத்த வரைக்கும் ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி வரணும்னு நினச்சா அண்ணன் சாமிநாதன் சிவாஜி கணேசன் மாதிரி வந்துட்டார். ரஜினி மாதிரி ஒருத்தன், ரஜினி. அதாவது கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு நடிகனை வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணுறான், கேரக்டராக வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னால் கட் அப்படின்னு சொன்னோன்னா முடிஞ்சிடணும். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டுருக்கிறான்னா நம்ம ஜீவாதான். ஒரு ஒரு ரஜினி மாதிரி கட் அப்படின்னா போயிடல ப்ரோ, வர வர ஏன் கட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்குறப்பல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பியார் மாதிரி பண்ணணும். நீங்கள் தான் பர்மிஷன் கொடுத்தீங்க, எல்லோரும் பேசுவோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம், யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம். நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஒருத்தர் பற்றி சொல்லணும்னா அவர்களே அவர்கள் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய அவர்கள் ஆகும். லுல்லு சபா ஆர்டிஸ்ட் அப்படின்னா இன்றைக்கும் வந்துட்டு, அதாவது அது இப்போ நம்ம இன்றைக்கி இப்போ வர்ற அந்த ஷார்ட்ஸு கரண்டில் இன்னும் வைரலாக போயிட்டுருக்குது. அது வந்து யாருக்குமே கிடைக்காது, ஒரு மிகப்பெரிய நடிகர்களுக்கு தான் கிடைக்குமே தவிர, இப்படி ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. அதாவது சினிமாவில் இருந்தால் கூட நம்ம எவ்வளோ தூரம் இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு பண்ணக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்து இத்தனை ஆண்டுகள், 20 ஆண்டுகள் கழித்தும் நம்ம பேசப்படுறோம். நம்ம இன்றைக்கி போனாலும் தெரியுது என்ன கொஞ்சம் என்ன டை அடிச்சிட்டார் போல் இருக்குது, கொஞ்சம் உருவம் மாறி போச்சு, சாயம் பண்ண பட்டாம்பூச்சி மாதிரி ஆகிட்டேன். அதெல்லாம் எப்பயோ பட்டாம்பூச்சி தான், அது சாயம் அடிச்சுங்கிற பட்டாம்பூச்சி. அதெல்லாம் பத்தியா அங்கெல்லாம் பாரு, நான் தான் கொஞ்சம் சாயம் போயிட்டேன், அதெல்லாம் வேஷம் போட்டிங்கன்னு வேஷம் கட்டிங்கன்னு. யார் தலையுமே வெள்ளையா இல்லை, நான் எல்லாரோட தலையுமே பிளாக். ஆமாம், அவன் ஒதுக்க மாட்டான் அதெல்லாம், அவங்க தான் பாரு நம்ம யாரு சரி சரி. அதெல்லாம் என்னைக்கோ அது முடியாது. இருபது வருஷம் கழிச்சு எங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண சினி உலகத்துக்குன்னு சொல்ல வருவேன்.
ஒரே ஒரு விஷயம் சொல்ல வந்த ஞாபகம் வந்து சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சி வந்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்லை நிறைய சேனல் வந்து ஐயோ நம்ம இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ண மிஸ் பண்ணிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சினி உலகம் வந்து எங்களை பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லை, எப்படி லொல்லு சபாவுடைய எபிசோடுகள்லாம் காலகாலமாக நிற்குதோ அந்த மாதிரி இந்த எபிசோடும் எங்களுக்கு வந்து பேரும் புகழும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப சினி உலகத்துக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இரவு பகல் பாராமல் உழைத்து கண்ணு முழிச்சு உழைச்ச கலைஞர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கேன். அந்த கலைஞர்களை பாராட்டக்கூடிய எண்ணம் வந்த அந்த சினி உலகத்துக்கு அதை விட முக்கியமா அது என்னடா டக்குன்னு இவ்வளவு சொல்லிட்டு இதை சொல்லி சொல்லிட்டு இப்படி திரும்பி ஒரு ரியாக்ஷன் குத்தான் தெரியுமா என்னை பத்தி சொல்லுன்னு அந்த அர்த்தம் நிக்கா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை வந்து முழுக்க முழுக்க நடக்கிறதுக்கு சினி உலகம் பண்ணாலும் அதுக்கு ஏற்பாடு செய்த உண்மையிலே யாருக்குமே அந்த இது வரவே வராது, ரிஸ்க் வராது. எல்லாருக்குமே வந்து ஒரே விஷயமா நம்ம எல்லாமே வந்து ஜாலியாக இருந்தோம். எத்தனை வருஷம் பழக்கம், ஒரு நாள் ரெண்டு நாளாக இத்தனை வருஷம் பழகணும். எல்லோரும் ஒரு நாள் கெட்டுக்கோத ஜாலியாக இருக்க போகிறோம். இதை தலைமை தாங்கி இவ்வளோ கௌரவப்படுத்தி நம்மளை ஒரு பெரிய ஹோட்டலில் ஜம்முன்னு பண்ணி இல்லை இதை அருமையாக பண்ணுறாங்க. எல்லாம் என்ன நடிக்கும் போது நடித்த ஆனால் எல்லாருமே எங்கள் சகோதரிகள் சகோதரிகள் தான், எங்கள் குடும்பம் தான். இது ஒன்றா எல்லாரையும் ஒரு இடத்துல மீட் பண்ணணும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட என்னன்னா இதில் வந்து என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து சில கலைஞர்கள் இல்லை, எங்களோட கூட இருந்தவங்க நடித்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதை மனசில் வச்சுட்டு அந்த கலைஞர்களை கூட கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு எங்கள் பாலாஜி ஹீரோ பாலாஜி ஹீரோவை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய பையன் ஆகாஷ் வந்திருக்காரு. சின்ன வயசு பாலாஜி அப்படியே பார்த்த மாதிரியே எங்க செல்ல எங்க செல்ல பாலாஜியோட பையன் குட்டிமே வரான் பாப்பா. பாஸ் வாங்க பாஸ், ஆகாஷ் வந்திருக்கா பாலாஜி இயக்குனர் இல்லாம வாங்க வாங்க. லொல்லு சபாவோட ஃபர்ஸ்ட் ஹீரோ எங்க இயக்குனருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா இருந்து கரெக்டாக ஒரு 10 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் அவருக்காக ஞாபகம் வச்சு அவார்டு கொடுத்ததுக்கு சினி உலகத்துக்கும் சேஷவங்களுக்கும் இந்த கோயிங் ப்ரோக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த அருமையான இந்த ஒரு நிகழ்வும் சினி உலகம் பண்ணதுக்கு அதை ஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி அடுத்தது ஆட்டோ பஞ்சா ஆட்டோ பஞ்சா இன்னைக்கு எங்களோட இல்லை, அவருக்கும் ஒரு ஷீல்டு அவருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டுது. இது மாதிரி எங்களோட கூட எங்கள் குடும்பத்தில் இருந்த சில கலைஞர்களையும் கௌரவப்படுத்தி அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஷீல்டும் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தொகையும் கொடுத்த இந்த சினி உலகம் நாங்கள் லொல்லு சபா டீம் சார்பில் எல்லாருமா சேர்ந்து நன்றியை சொல்கிறோம். எங்கள் இயக்குனர் சார்பில் சினி உலகத்துக்காக ஒரு வார்த்தையில் பேசுவேன். இல்லை ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னுடைய கொலீக்ஸ் கிட்ட பேசுகிறப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா டோட்டல் ஃபேமிலியே வந்து வச்சு பண்ணினது வந்து இந்த சினி உலகம் தான், ஏபிசி தமிழ் தான். ஸோ வந்து இது என்றைக்குமே வந்து நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம் தான் என்னால் சொல்ல முடியும். என்னோட துணையர்கள்லாம் வருவாங்க அப்படின்னா அவங்க ஊரில் இல்லை, டோட்டலாக 35 பேர் அந்த லொல்லு சபா டீம் எல்லாருக்குமே யாருமே மிஸ் பண்ணாமல் 2025 வருவோம். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னம்னா நம்ம ஷூட்டிங்க்கு அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேற ஒரு ரூட்டை நோக்கி போயிட்டாங்க, பிஸி ஆயிட்டாங்க, சினிமாவில் இது ஆட்டாங்க. ஆனால் அசம்பிளி ஆகி இன்னைக்கு தான் நாங்கள் எல்லாமே மொத்தமாக மீட் பண்ணுறோம். அது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ சந்தானம் என்கிட்ட கேட்குறாப்புல அண்ணன் போயிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது லொல்லு சபாவுக்கு ஹீரோ யார் இல்லையே அப்படிங்கிறப்போ நீ தான்டா பண்ணுற இப்போ சார் நான் எப்படி சார் வந்து இது பண்ண உன்னால பண்ண முடியும் நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினது தான் வந்து இந்த தேவர் மகன். எல்லா படத்துலேயும் எல்லா சினிமாலேயும் ஒரு டேமேஜ் சொல்லிடுங்கன்றாங்க எல்லா டைரக்டரும். அவ்வளோ ஃபேன்னா அது சார் தான் காரணம். இந்த எபிசோட் டெலிகாஸ்டை வந்து விஜய் சார் பார்த்தார் தளபதி. ஏய் நேற்று பார்த்தண்டா லொல்லு சபா கிரீடம் படம் பண்ணியிருந்தீங்க, எவரும் அந்த வாய்ஸை பிடிச்ச ஒரிஜினல் கிரீடமில் சந்தானம் அஜித் சாரோட நடிச்சிட்டு இருக்காப்பு.
அப்ப அவர் வந்து போக்கிரி பாத்துருக்க. சினி உலகம் செலிப்ரேட்டிங் 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ட் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் விசிட் SACAS.ac.in. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland. பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் அரோமா கீ, ஆனந்த அனுபவம் அரோமானை. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட், டெய்லி டேஸ்ட் த டெய்லி.